அம்மா என்னமா அண்ணனை இன்ன வரைக்கும் காணோம்? இருமா, ஆபீஸ்ல ஏதாவது வேலையா இருக்கும், வந்துருவான். அண்ணன் என்னைக்கு நேரமா வந்துரும்? இன்னைக்கு நம்ம காசை கேப்போன்னு தெரிஞ்சு கூட லேட்டா வருதோ என்னமோ தெரியலமா. அது எப்படி உங்க அண்ணனுக்கு தெரியும்? அதுதான் உங்க அண்ணிக்காரிக்கிட்ட நல்ல பக்குவமா ஏத்தி ஏத்தி விட்டுருக்கல, அதனால அவ கேட்டு வாங்கி கொடுப்பா. ஏம்மா, எதுக்கும் உன் மருமவளை நம்ப கூடாதுமா, அவ நமக்கே ஆப்படிச்சிருவா. ஏண்டி மவளே, நீ எட்டடி பாஞ்சனா உன்னை பெத்த தாயின்னா பதினாறடி பாயுவேன். அவ அப்படி எல்லாம் யோசிக்கிறதுக்கு நான் விட்டுருவனா? அதனாலதான் அவகிட்ட காலையிலே நல்லவ மாதிரி நடிச்சிட்டு வந்திருக்கேன். சரியா, அவளுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கூறு கிடையாது, நீ கவலையே படாத. காலையில உங்க அண்ணன் 2 லட்சத்தை எடுத்து நீட்டுமா, நீ மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு சந்தோஷமா உங்க தொழிலை நடத்துங்க, சரியா? அம்மா, அண்ணன் மட்டும் 2 லட்சம் குடுக்கலன்னு வச்சுக்க, நான் என் புருஷ வீட்டுக்கே போவாம இங்கே வாழ வெட்டியே இருந்துருவேன், பாத்துக்க. ஏண்டிமா அவச கூட மழை பேசிக்கிட்டு இருக்க, நான் இருக்கும் போது எதுக்கு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ மட்டும் வாழாம வந்துட்டேன்னு வச்சுக்க, உன் அன்னிக்காரி இந்த வீட்டுல வாழ்ந்துருவாள, அவளை வாழதான் விட்டுருவன. 2 லட்சம் ரூபாய் என் பையனால கொடுக்க முடியலன்னா உன் அப்பா வீட்டுல போயிட்டு வாங்கிட்டு வடி நடிப்பிருவேன், நீ வருத்தலாம் படாத, சரியா? என்னமா ஒண்ணுமா, ஆனா எனக்கு 2 லட்சம் வேணும், பாத்துக்க. அதெல்லாம் கவலையே படாதடி, உங்க அண்ணன் சத்தம் தான் கேக்குது, கம்மன் இரு. பாப்பா, நேரம் ஆயிட்டு வர, வேலை ரொம்ப அதிகமாப்பா. ஆமாமா, இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகம். அண்ணே, முகமெல்லாம் ரொம்ப வாட்டமா இருக்கு, சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, ஆபீஸ்ல சாப்பாடு கொடுத்தாங்க, அதனால அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். நீங்க ஏன் சாப்பிட்டீங்களா, இங்க உட்காந்துருக்கீங்க, தூங்கலையா? இல்லனே, இன்ன வரைக்கும் உன்ன ஆளை காணமே, அதனாலதான் என்னாச்சும் ஏதாச்சும்னு தெரியாம நானும் அம்மாவும் இங்கேயே உட்காந்துருக்கோம். சரிம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல, போங்க போய் தூங்குங்க. சரிப்பா ராசா, நாங்க தூங்கிக்கிறோம், நீ போ. ஏம்மா ஏம்மா, அண்ணன் போறாமா, அண்ணி கேட்டுருவாங்களா? ஐயே, என்ன நீ இப்படி நச நச நசனு? ஏம்மா, அவர் என்னை வாழ விட்டியா அனுப்பிடுவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, நீ என்னமோ லூசுமாய் பேசிக்கிட்டு இருக்க. சரி, ஒரு வேலை செய்வோம், உன் அண்ணிக்காரி உங்க அண்ணன் கிட்ட நம்ம சொல்ற விஷயத்த சொல்றாளா, இல்ல குசும்பு வேலை எதுவும் பாக்குறாளான்னு அந்த ஜன்னல் கிட்ட ஒட்டு நின்று பாப்போம். ஆமாமா, அதுதான் சரி, ஒட்டு நின்று பார்த்தா தான் அண்ணிக்காரி நல்லவளா கெட்டவளான்னு தெரியும். என்னங்க, ஆபீஸ்ல ரொம்ப வேலையா, சாப்பாடு எதுவும் போட்டுட்டு வரவா, கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டிமா, முகமெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் படுத்து தூங்க வேண்டிதானே. அம்மா, உன் மருமவளை பாத்தியா, நம்ம என்ன சொல்ல சொன்னோம் இவ தூங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுதானே, அவன்கிட்ட சொல்லிடின்னு சொன்னா அவன்கிட்ட சொல்லாம அவள தூங்குன்னு சொல்றாளா? இல்லடிமா, கொஞ்ச நேரம் கழிச்சு படுத்துக்கறேன், நீ சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்டேங்க. அம்மா தங்கச்சி எல்லாம் சாப்பிட்டாங்க தானே? அவங்களும் சாப்பிட்டாங்க. ஐயே, வெரச விஷயத்துக்கு வருவாங்களே, அதை விட்டுபிட்டு சாப்பிட்டியா சோப்டியானே கேட்டுக்கிட்டு. என்னங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லுமா, என்ன ஏதாவது வேணுமா? இல்லங்க, எனக்கு ஒண்ணு வேணா, நம்மளுடைய உமாவுக்கு தான் உங்களால ஒரு காரியம் ஆகணும். பாத்தலடி, அவளே சொல்றா, அதுக்குள்ள எதுக்கடி ஆட்டமா ஆடுற? ஏமா, என் புருஷன் கூட்டிட்டு வந்து இங்க வாழ விட்டியா விட்டுட்டு போயிருவான், அதனாலதான் கத்திக்கிட்டு இருக்கேன், கம்முன் இரு. என்னமா, உமாவுக்கு என்ன? உமாவோட வீட்டுக்காரு தொழில் செஞ்சு கடன் ஆயிருச்சுலங்க, இப்போ 2 லட்சம் ரூபாய் ரொம்ப நெருக்கடியா இருக்காமாங்க, அவங்க கழுத்து பிடிக்காத குறைய கேட்டு ரொம்ப பிரச்சனை பண்றாங்களாமா, அதனால உமாவோட மாப்பிளைக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, அதனாலதான் உமாவுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் உங்களால ஏற்பாடு பண்ணி தந்தீங்கன்னா உமாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னங்க, கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தரீங்களா? மருமவக்காரி நல்லவளாத்தா இருக்க, நம்ம சொன்னதை விட 4-5 பிட்டு சேர்த்தே போடுறாங்க. அப்படியே இருந்தா தான் உமா என்கிட்ட சொல்லிருப்பாளே, உமா எதுவும் என்கிட்ட சொல்லலையே. இல்லங்க, நீங்களே ஆபீஸ் போயிட்டு லேட்டா வருவீங்க, அந்த நேரத்துல உங்ககிட்ட சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த வேணான்னு தான் உங்ககிட்ட சொல்லல, உங்களால முடிஞ்சா கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஏம்மா, ஒரு 5000-10000 இருந்தா கூட ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன், 2 லட்சம் ரூபாய் கேக்குறமா, எங்கிட்டமா போறது? ஏங்க, அதுதான் நம்ம குழந்தைக்காக 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்கல, அதை எடுத்து கொடுக்கலாம்ல. 2 லட்சம் ரூபாயா? ஐயோ ஐயோ ஐயோ, இவன் எனக்கு தெரியாம இம்புட்டு வேலை பார்த்து வச்சிருக்கானா? அம்மா, பாத்திய, நம்மளுக்கு தெரியாம 2 லட்சம் ரூபாய் அதுவும் உங்க புள்ளைக்கின்னு சேர்த்து வச்சிருக்கிறாரு அண்ணே. ஏமா, அது நம்ம பிறக்க போற குழந்தைக்காக சேர்த்து வச்சது, அதை எடுத்து உமாவுக்கு குடுன்னு சொல்றியே, அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் பிறந்தா என்ன பண்றது? ஆத்தாடி, வாழ வேண்டிய வயசுல என் புள்ள வாழ்ந்தாலும் பரவாயில்ல, வாழாட்டியும் பரவாயில்ல, இவன் குழந்தை இன்னும் உலகத்துக்கே வரல, அது வாழ்றதுக்கு இப்பயே சேர்த்து வைக்கிறான். ஏங்க, இன்னும் நான் தான் பிரெக்னன்ட் கூட ஆகல, அப்படி இருக்கும்போது 2 லட்சம் ரூபாய் கொடுங்கங்க, அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அன்னிக்காரி கூட குடுன்னு சொல்றான், இந்த அண்ணங்கரனுக்கு குடுக்க மனசே வரமாட்டேங்குது. உமா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இங்கேயேதான் இருக்கா, அவன் புருஷன் வீட்டுல போயிட்டு புருஷன் கூட வாழ்ற, எப்ப பார்த்தாலும் அந்த மனுஷன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு காசை வாங்குறதுதான் ஒண்ணு, ஆனா ஒரு பிரயோஜனத்துக்கும் இல்ல, தண்டமா அவரு செலவழிச்சுக்கிட்டு இருக்காரு, இப்படியே காசு குடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம ஆண்டியாய் போக வேண்டித்தான். அம்மா, பாத்தியா, என் புருஷே ஊதாரின்னு உன் பையன் எப்படி திமிரா பேசுறான்னு? அதுதான் பாத்துக்கடி, நம்ம மாப்பிள்ளையே என்னென்ன மாதிரி பேசுறான்னு.
ஏங்க மாப்பிளைக்கு கடன் ஆயிருச்சுங்க, உமா நம்மளோட பொண்ணு மாதிரி தானுங்க, அவ கஷ்டப்பட்டா நம்ம கஷ்டப்படுற மாதிரி இல்லையா, கொடுத்து உதவுவோங்க. அவ இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் கேப்பா, அப்படிப்பட்டத சும்மா சும்மா அவ கேட்கும் போதெல்லாம் குடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்க, அவ்வளவுதான் நம்மள மொட்டை அடிச்சிருவா. எனக்கு தெரிஞ்சு போச்சுமா, எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் வாழ வெட்டிதான். நீ அழாத, நீ அழவே அழாதமா, நீ மட்டும் வாழாம இருந்த இவங்க ரெண்டு பத்தி வாழ விட்டு நினைக்கிறியா, நீ கவலையே படாத. எங்க இந்த ஒரு தடவை கொடுங்கங்க, எனக்காக கொடுங்க, இந்த தடவை மாப்பிள்ள கடன் அடைச்சிட்டு நிம்மதியா வாழ்வாங்க நம்ம உமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் எதை சொன்னாலும் உன் மண்டைக்கு ஏறவே ஏறாது, நீ என்ன சொல்றியோ அதை மட்டும் தான் நீ கேப்ப, அதனால என்னமோ பண்ணி தொலை, 2 லட்சம் ரூபாய் அந்த ஆளோட அக்கௌண்ட்டுக்கு நாளைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன்னு சொல்லிடு. இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு, அண்ணங்காரன் கொடுக்க மாட்டானோ நினைச்சேன், என் புருஷனுக்கு தொழில் நடத்துறதுக்கு எப்படியோ குடுத்துட்டான். இது போதுங்க, எனக்கு இது போதும். என்னமோ பண்ணிட்டு போ, எல்லாம் உன் விருப்பம் தான். அல்லும் பகலும் பாக்காம தூங்காம திங்காம கூட இவனை வளர்த்ததுக்கு இன்னைக்கு என்ன பேச்சு பேசுறான் பாரு. ஆத்தாடி ஆத்த, பசங்களும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாறுவாங்கன்னு வெளி உலகத்துல கேள்விப்பட்டிருக்கேன், இதை இன்னைக்குதான் முதல்ல என் வீட்டுல பாக்குறேன். ஏங்க அண்ணன் பணம் தரேன்னு சொல்லிருச்சுங்க, நீங்க கவலையே படாதீங்க, இந்த தடவை நீங்க நடத்துற தொழில் அமோகமா வரும். எமாடி சொல்லுமா, மாப்பிள்ள வராரு தானமா? ஆமாமா, கிளம்பிட்டேன்னு போன் பண்ணிட்டாரு, அண்ணன் 2 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிருச்சுல, அதையும் சொல்லிட்டோமா, அவர் ரொம்ப சந்தோஷமா வராருமா. சரி சரி, உங்க அண்ணங்கார வந்து நீ 2 லட்சத்தை வாங்கி மாப்பிள்ள கையில கொடுத்துருமா, சரியா? அம்மா அடடா, அண்ணன் அவருக்கு பேங்க்ல மாத்தி விடுறேன்னு கையில பணத்தை கொண்டு வந்துருச்சா? சொல்லுப்பா ராசா. இந்தாமா இதுல 2 லட்சம் இருக்கு, தங்கச்சி மாப்பிளைக்கு ஏதோ கடனாம்ல, அத குடுத்து அடைக்க சொல்லு. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி, உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த, இப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. உன் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனோனியோ அண்ணங்காரனா நீ ஓடி வந்து உதவறத பாக்கும்போது. ஏமா இதுக்கு மேல 10 பைசா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி குடுமா. என்ன ராச சொல்ற, நம்மள விட்டா நம்ம உமாவுக்கு யார் இருக்கா? ஏமா கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி வரைக்கும் உமாவுக்கு எல்லாமே செஞ்சுகிட்டு தான் இருந்தேன், இல்லன்னு சொல்லல, இப்ப எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, எனக்கும் புள்ள குட்டி எல்லாம் பிறந்துச்சுன்னா அதுக்கும் செலவு அது இதுன்னு இருக்கு, அதெல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோ. சும்மா அவளுக்கே செஞ்சுகிட்டு இருந்தா என்ன பண்றது, அவர் வெட்டியா காசு செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் தொழில் செஞ்சு முன்னேறி இருந்தா கூட பரவாயில்ல. இனிமேலாவது ஒழுங்கா இருக்க சொல்லு. ரொம்ப திட்டாதே, அவர் பாவம் இல்லையா? என்ன பாவம், கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பொண்டாட்டிய கொண்டு போய் வச்சு வாழ முடியல, உன்னைய நம்ம வீட்லயேதான் விட்டு வச்சிருக்காரு, இவருக்கு கேக்கும் போது காசு அள்ளி அள்ளி குடுத்துருவாங்களா? அண்ணே அவர என்னை துரத்தி விடுறாரு, என் மாமியார் குடும்பம் தாங்க முடியலன்னு நான் வந்து இருக்கிறேன். எந்த வீட்டுலதான் மாமியார் குடும்பம் இல்லாம இருக்குது, ஏன் உங்க அன்னிக்கறியெல்லாம் இல்லையா, நீ தான் பெரிய இவளா? ஏனே நம்ம அம்மா என்ன என் மாமியார் கறிமதிய கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கு, இப்படி எல்லாம் பேசாதண்ணே. உங்ககிட்ட பேசுனா எனக்கு தலைவலிதான் வரும், 2 லட்சம் ரூபாய் குடுக்கறேன், ஒழுங்கா கடன் அடைச்சுட்டு ஒழுங்கா போய் வாழ்ற வழிய பாரு. அம்மா உனக்கும் தான், சும்மா என் மக வந்து கஷ்டப்படுறா, என் மக வந்து கஷ்டப்படுறான்னு காசு கேட்டுட்டு இருந்தா இனிமே 1 பைசா குடுக்க முடியாது, ஒழுங்கா சொல்லிரு. ஒரு தடவைன்னு பல தடவை இதே மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு, இனிமே 10 பைசா தர முடியாது. அத்தை உமா அவர் சொன்னதை எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, அவரு ஏதோ கோபத்துல இருக்காரு, அதனாலதான் அப்படி பேசிட்டு போயிட்டாரு. பெருசா வந்துருச்சு, இவங்களுக்கு காசு கேட்க மாட்டா, இவங்களுக்கே காசு கொடுப்பா, நீ கவலையே படாத. எப்படியோ என் மகன் நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போ.